வணக்கம் தமிழா, இன்றைக்கி வந்து நம்ம 10th ஜியாகிரஃபியில் யூனிட் 2 இருக்கிற கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா இந்த லெசனோட பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ அண்ட் பார்ட் 2 வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வாங்க, இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட போய் பாருங்கள். பார்ட் 1 வீடியோவில் நம்ம மான்சூனை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதில் இருக்க கிளைமேட்ஸு, சீசன்ஸு இதை பற்றிலாம் பார்த்துருந்தோம். அந்த பார்ட் 2 வீடியோவில் முக்கியமான அந்த டிஃப்ரென்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் சவுத் ஈஸ்ட் அதை பார்த்துருந்தோம், சவுத் வெஸ்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் இது வரையும் பார்த்துருந்தோம், சரிங்களா. இப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கான நேச்சுரல் வெஜிடேஷன் இந்த இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நேச்சுரல் வெஜிடேஷனில் நம்மளுக்கு வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, 6 டைப்ஸ் இருக்குது. நேச்சுரல் வெஜிடேஷன்னா என்னடா முதல் பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, சும்மா நேச்சராக நம்மளுக்கு பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு பிளான்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறத மக்கள்னால் டிஸ்டர்ப் பண்ணப்படாமல் நிம்மதியாக ஒரு இயற்கை எப்படி இருக்கும், நம்ம மனுஷங்கள்லாம் போய் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த மரத்தையும் வெட்டாமல் ஒரு காடு எப்படி இருக்கும், ஸோ அதுதான் நேச்சுரல் வெஜிடேஷன் சொல்கிறாங்க. அன்டிஸ்டர்ப்டு பை ஹியூமன்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் நேச்சுரல் வெஜிடேஷன் சொல்லுவாங்க. அது எது எதுனால அது வந்து கேரக்டரைஸ் பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளைமேட்னாலேயும் அதில் இருக்கக்கூடிய சாயில்னாலேயும் லேண்ட்ஃபார்ம்னாலேயும் முக்கியமாக இந்த மூணுனால அதை வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க நேச்சுரல் வெஜிடேஷனை, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய நேச்சுரல் வெஜிடேஷன் ஏரியாஸ், ஓகேங்களா. இந்தியாவில் 6 விதமான இடம் ஃபாரஸ்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து ஆனுவலாக கிடைக்கும். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து 22 டிகிரி செல்சியஸ் வந்திருக்கும். ஆவரேஜ் ஆனுவல் ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதம் ஆனுவலாக பார்த்திங்கன்னா 70% வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். 70%க்கு மேலே தான் ஹியூமிடிட்டி இருக்கும். ஸோ ரொம்ப பசுமையான அப்படி ஈரப்பதமாக நல்லா ஜாலியாக, இப்போ நம்மலாம் போவோம் பார்த்திங்களா, ஒரு ஒரு ஹில்ஸுக்கெலாம் போவோம். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட்டு விட அதிகம் நல்லா தான் இருக்கும், ஓகேங்களா. இது வந்து எந்தெந்த ரீஜன் பார்த்திங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அந்தமான் நிக்கோபார், அசாம், வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், இது ஃபுல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நல்லா நேச்சராக அழகாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இதுக்குரியது. மணிப்பூர், மேகாலயா, ஸோ இதெல்லாமே இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டான ட்ரீ இருக்கும், ஒரு ரப்பர் இருக்கும். கேரளா எடுத்துக்கிட்டாங்களே ரப்பருன்றவாங்க. ஸோ எபோனி, ரோஸ்வுட்டு, கோகோனட்டு, பேம்பு, பாம் ட்ரீ, அயன்வுட், ஸோ நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணால் போதும், மக்கப் பண்ணணுமா கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன்னா இவ்வளோ மக்கப் பண்ணி கண்டிப்பாக ஞாபகம் இருக்கிற அந்த டேலண்டடான பர்சன்ஸ் கண்டிப்பாக மக்கப் பண்ணிக்கோங்க. டேலண்ட்டு கம்மி தான்ப்பா, எனக்கு ஞாபகம் இருக்காதுன்றா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. ஏன்னா இதே மாதிரியே ஒரு 108 வேலை நம்ம ஒரு லெசனில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம், ஜஸ்ட் ஒரு 2 தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 1 வேர்ட் தானே, ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அடிப்போம், இல்லைனா அடுத்த குவஷனில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பார்க்கலாம். ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னடா, டெசிடியஸ்னால் என்னடான்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இலையுதிர், ஓகேங்களா. நம்ம நிறைய காலம் தமிழில் பார்த்துருவோம், இலையுதிர் காலம் சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இருக்கிற ட்ரீஸ்லாம் இருக்குல்ல அந்த செடியில் இருந்தால், செடியில் மரம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இலைகள் வந்து லீவ்ஸ் எல்லாமே கீழே விழுகும் அந்த அந்த சீசன் அப்போ. ஸோ அது வந்து இலையுதிர் காலம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்கும் ஒரு சில ஃபாரஸ்ட், ஸோ அதை வந்து ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மான்சூன் ஃபாரஸ்ட் சொல்றாங்க, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 100-200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும், 70% ஹியூமிடிட்டி இருக்கும், 27 டிகிரி செல்சியஸில் இருக்கும். இது எந்தெந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா, ஒரு தனித்தனியாக ஹிமாலயன் ரீஜன் பிரிச்சிருப்பாங்க, கிரேட் பிளைன்ஸ்னு பிரிச்சிருப்பாங்க, சென்ட்ரல் இந்தியான்னு 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ரீஜனை. ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டு அசாம் வரையும் நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ட்ரான்ஸ் ஹிமாலயன், கிரேட்டர் ஹிமாலயன், ஹிமாத்ரிஸ், ஹிமாச்சல், ஷிவாலிக்ஸ் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க என்னடா லூசு மாதிரி உழவுறேன்னு நினைக்காம அதெல்லாம் போய் பாருங்கள். இல்லைனா நீங்கள் படிச்சிருந்தா ஓகே, இல்லைனா போய் பாருங்கள். ஏன்னா நல்லா கிளியராக புரிகிற மாதிரி சொல்லியிருப்போம். இப்போ வந்து திடீர்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க, அதிலேயே நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஹிமாலயன் ரீஜனில் இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும், கிரேட்டர் பிளைன்ஸ்லையும் இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். சென்ட்ரல் இந்தியா பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஸோ இந்த ஏரியாவிலையும் இருக்கும். நெக்ஸ்ட் சவுத் இந்தியாவில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, இந்த ஏரியாவிலும் இந்த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து காணப்படும் சொல்கிறாங்க. இதில் வந்து எந்த
டீ ட்ரீஸ் வந்து சொல்கிறாங்கன்னா டீக் அண்ட் சால், ஓகேங்களா, சாண்டல்வுட்டு, ரோஸ்வுட்டு, இந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு வந்து எது தேவையோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அடுத்து ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், அதாவது அந்த ஃபாரஸ்ட் வந்து ட்ரையாக இருக்கும், ஸோ அப்போ ரெயின்ஃபால் வந்து கம்மியாக இருக்கும். 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலு, மேக்ஸிமம் 100 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்தெந்த ரீஜனில் இருக்குது? ராஜஸ்தான். நம்மளுக்கு ட்ரைனாலே ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட்டு வந்துடும், ஏன்னா அதில் நிறைய டெசர்ட் ரீஜன் வந்து அதிகமாக இருக்குது. ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஈஸ்டர்ன் காட்ஸு, தெலுங்கானா, வெஸ்டர்ன் காட்ஸு, தமிழ்நாடுமே இதில் சேரும், ஈஸ்ட்டு தமிழ்நாடுமே இதில் சேரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ட்ராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. த்ரோன்னா ஒரு என்ன சொல்ல, தமிழில் சொல்லணும்னா அந்த முள் செடிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ முள் செடி காடு சொல்லலாம். ஸோ இது வந்து எதனா டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட். நம்ம ஏற்கனவே பாலைவளத்தில் என்ன இருக்கும், கள்ளிச்செடி இருக்கும், கள்ளினா கள்ளிச்செடி எப்படி இருக்கும், முள்ளு முள்ளாக இருக்கும்ல, ஸோ அதுதான் ட்ராபிக்கல் த்ரோன் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டருக்கு கீழே தான் ரெயின்ஃபால் இருக்கும்னு சொல்கிறாங்க. எந்தெந்த ஏரியா மேஜராக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத்து, ஹரியானா, பஞ்சாப், இது வந்து ஒரு ஒரு டைரெக்ஷனில் இருக்கிற பர்டிகுலர் ஏரியா தான் சொல்லியிருப்பாங்க. நார்த்து குஜராத்து, சவுத் வெஸ்ட் பஞ்சாப் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க, என்னடாவே பார்த்துக்கோங்க சொல்லிட்டு போகிறேன் நினைக்காதீங்க, ஏன்னா முக்கியமான கண்டென்ட் சொல்லிட்டு போகிறேன். ஜஸ்ட் ரீட் பண்ணி உங்களால் நீங்களாக எவ்வளோ மைண்டுக்கு ஏற்ற முடியும் அந்ததை மட்டும்தானா நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லுவேன். மெயினான கண்டென்ட்டு கண்டிப்பாக சொல்லிட்டு போயிருப்பேன், ஸோ டோன்ட் வரி. நெக்ஸ்ட் வந்து இதில் மேப் சும்மா கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ட்ராபிக்கல் எவர் க்ரீன் ஃபாரஸ்ட், நான் சொன்ன ஏரியாஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குன்னு சொன்னோம், ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் அண்ட் மவுண்டெயின் ஃபாரஸ்ட் ஆர் மவுண்டெயின் ஃபாரஸ்ட்ன்றாங்க. ஒன்றும் இல்லை, மவுண்டெயின்னா நம்மளுக்கு தெரியும் மலைகள், ஸோ மலைகளில் இருக்கக்கூடிய காடுகளை வந்து மவுண்டெயின் ஃபாரஸ்ட் சொல்கிறாங்க. இது எவ்வளோ உயரத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதோட ஆல்டிடியூட்னா ஹைட்டு வந்து 1200 to 2400 meters வந்து அவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த காடுகளை வந்து நம்ம மவுண்டெயின் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். அதில் வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்கும், சின்னமன் இருக்கும், மெயினாக நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன சின்னமன் இருக்கும்னு சொல்லுவோம், டீ அங்கே தான் பிளான் பண்ணுவாங்க அந்த, ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்துக்கோங்க. இதில் ஓக் ட்ரீ இருக்கும், சில்வரு, ஃபயர் ஃபைனு, ஜுனிப்பர் இந்த மாதிரி பேர்லாம் இருக்கும். இது என்னடா இங்கிலீஷில் வித்தியாசமாக இருக்குன்னா அது வித்தியாசமாக தான் இருக்குது, தமிழாக்கம் எடுத்து வேணா பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை அதெல்லாம், அதெல்லாம் போட்டு ரிசர்ச் பண்ணணும்னு நம்ம எதுவும் ரிசர்ச் பண்ண வரல, நம்ம சோஷியலில் வந்து ரிசர்ச் பண்ண வரல, ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, சரிங்களா. எது தேவையோ அதை நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணியே சொல்லிடுவேன், ஆனால் இது நம்மளுக்கு தேவையில்லாதனால நான் வந்து இதுக்கு தமிழாக்கம்லாம் பார்க்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம், பயோஸ்பியர் ரிசோர்ஸ் நெக்ஸ்ட் வந்துடுறோம். இதை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் நம்ம யூடியூப்பில், வந்து ஷார்ட்ஸ்லேயும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸில் வந்து ஈஸியாக எத்தனை பயோஸ்பியர் ரிசோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்துருப்போம். அதில் பார்த்துருப்போம் இருந்தாலும் நான் இதிலே சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு இதில் இல்லாத கண்டென்ட், புக்கில் இல்லாதது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த இது வந்திருக்கு, 1986 தான் பயோஸ்பியர் ரிசோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு, ஃபஸ்ட்டு 1986, ஓகேங்களா. எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது நீல்கிரிஸ், ஓகேங்களா, ஸோ அந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அல்ஃபைன் நம்ம முடிக்கலை, ஃபாரஸ்ட்டே முடிக்கலை. ஸோ அல்ஃபைன் ஃபாரஸ்ட்டுன்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, அதுவும் அது என்ன ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கொனிஃபரஸ் ட்ரீன்னு சொல்கிறாங்க. கொனிஃபரஸ் ட்ரீனா என்னென்னா ஊசி இலைகள் கொண்ட ஒரு செடி, ஒரு மரம் தான், சாரி மரம் தான் இந்த அல்ஃபைன் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும், 2400 meters ஆல்டிடியூடில் இருக்கும், ஹிமாலயன் ரீஜனில் தான் இது அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைடல் ஆர் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து டைடல் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது வந்து இது என்னடா பார்த்திங்கன்னா சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய மேன் வர்சஸ் வைல்டு அதிலலாம் போடுவாங்க சதுப்பு நிலக்காடுகள் அந்த மாதிரிலாம். அது என்னென்னா ஒரு டெல்டா ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த காடு தான் அதை சொல்லுவாங்க. இது வந்து மேஜராக பெரிய டெல்டா ஏரியா எது பார்த்தீங்கன்னா கங்காவும் பிரம்மபுத்ராவும் சேர்ந்த அந்த இது தான் லார்ஜஸ்ட்டு டைடல் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். அது வந்து எதுனா சுந்தர்பன்ஸ், ஓகேங்களா. சுந்தர்பன்ஸ் ஃபாரஸ்ட்டும் இருக்குதுலே லார்ஜஸ்ட்டான மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டெல்டா ஆஃப் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, இது மூணுமே சேர்ந்து ஒரு டைடல் ஃபாரஸ்ட்டாக விளங்குதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃபுக்கு போயிடலாம். வைல்ட் லைஃப்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும், காட்டு விலங்குகளை தான் வைல்ட் லைஃப்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பெட்டாக வளர்க்குறதெல்லாம் வைல்ட் லைஃப் இல்லை. ஸோ டாக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வைல்ட் லைஃப் இல்லை. ஸோ மற்றதெல்லாம் என்ன நம்மளுக்கு தெரியும், சிங்கம், புலி, ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வரும். இது கீழே என்ன பார்த்தீங்கன்னா வெர்டிப்ரேட்ஸ், இன்வெர்டிப்ரேட்ஸ் அதெல்லாமே வரும். வெர்டிப்ரேட்ஸ் இன்வெர்டிப்ரேட்ஸ்னால் நம்ம பார்த்துருப்போம், முதுகெலும்பு இருக்கும், முதுகெலும்பு இருக்காது, நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஸோ அதுதான் எல்லாமே இந்த வைல்ட் லைஃப்குள்ளே வரும். இந்தியா பார்த்திங்கன்னா நல்ல ரிச்சான சோர்ஸ் உள்ள ஒரு வைல்ட் லைஃப் உள்ள கண்ட்ரி. ஓகேண்ணா, ஏன்னா நம்ம வந்து லேண்ட் மாஸில் அதிகமாக இருக்கும், பாப்புலேஷனில் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி காடுகளில் சொல்கிற அளவுக்கு குறைஞ்ச அளவுக்கு இல்லை. ஸோ நம்மளுக்கு இருக்கு, ஓரளவுக்கு இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆனால் ரொம்ப கூடவும் இல்லை. அதனால் அதுக்கேற்ற மாதிரியே விலங்குகளும் அதுக்கேற்ற மாதிரியே டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸும் நம்மள்கிட்ட அதிகமாக இருக்குன்றாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 81,251 ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் ஸ்பீஷீஸ், மொத்த உலகத்துலையுமே 1.5 மில்லியன் ஸ்பீஷீஸ். அதில் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 81,251 ஸ்பீஷீஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்குன்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1952 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா வைல்ட் லைஃப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை கன்சர்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வருது. அதுக்கப்புறம் 1952 இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போர்டுனா ஒரு கமிஷன் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1972 ஆரம்பிக்கிறாங்க, 20 வருஷம் கழித்து 1972 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, ஒரு சட்டம் கொண்டு வராங்க. எதுக்காகனா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்னு கொண்டு வராங்க. வைல்ட் லைஃப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சட்டம் கொண்டு வராங்க. ஓகேங்களா, 1952 போர்டு வரும், கமிஷன் வரும், 1972 அதுக்கேற்ற ஆக்ட் கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 102 நேஷனல் பார்க் இருக்குது, 515 வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் இருக்குது. எவ்வளோ 102 நேஷனல் பார்க்கு, 515 வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இருக்குது. பயோஸ்பியர் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 பயோஸ்பியர் ரிசோர்ஸ் வந்து இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. அதில் 3 வந்து தமிழ்நாட்டில் இருக்குப்பா. இதுவுமே நான் வந்து ஷார்ட்ஸில் யூடியூப் ஷார்ட்ஸில் போட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம எத்தனையோ ஷார்ட்ஸ் ரீல்ஸை பார்த்துட்டே இருப்போம். சும்மா இது வந்து ஒரு நிமிஷம் வந்துட்டு போனால் லைட்டாக அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும். பார்த்துட்டோம்னா நம்ம படிக்கலாம் தேவையில்லை, சும்மா பார்த்துட்டோம்னா அடுத்த எக்ஸாமில் போயில அப்படியே கிளிக் ஆகும், ஒரு ஃபோட்டோ பார்த்தோமேண்டு. ஸோ அதை வச்சு எழுதிட்டு போகலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பாவம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏன்னா எனக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஏறவே இல்லை. நான் வந்து இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயர் முடிஞ்சு நான் அந்த சேனல் ஆரம்பித்து. ஸோ இந்த வருஷம் நான் எதிர்பார்த்தேன் ஒரு 5K ஆயிருக்கும், ஆனால் பார்த்தா 1.5K அளவுக்கு தான் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, ஸோ அதுலேயும் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே. ஸோ அதில் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ யூ நோல் என்ன சொல்கிறாங்க, 1973 வந்து ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க. என்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர்ண்டு, ஏப்ரல் மாதம் 1973. எதுக்காகனா டைகர் ரிசர்வ்ஸ் வந்து பராமரிக்கணும், டைகர் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிட்டு போகுது. ஸோ அதுக்காக அதை கன்சர்வ் பண்ணணுண்டு டைகர் ரிசர்வ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவில் வந்து என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நான் ரீட் பண்ணுறேன். கல்ஃப் ஆஃப் மன்னர் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. நந்தாதேவி இதில் வந்து வெறும் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கப்பா, வெறும் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதோடைய மாநிலம் எதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, நந்தாதேவி வந்து உத்தரகாண்டில் இருக்குது. நீல்கிரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 ஏரியாவும் ஷேர் பண்ணியிருக்கிற பயோஸ்பியர் ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீல்கிரிஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நொக்ரெக் அது பார்த்திங்கன்னா மேகாலயாவில் இருக்குது. அடுத்து பச்மாரி அது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. அடுத்து ஷிம்லிப்பா பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. சுந்தர்பன்ஸ் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அகஸ்தியர் மலை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, கொஞ்சம் கேரளாலையும் ஷேர் ஆகுது. நிக்கோபார் நம்மளுக்கு தெரியும், கிரேட் நிக்கோபார் வந்து அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்
காஷ்மீரில் இருக்கும். கஞ்சன்ஜுங்கா பார்த்தீங்கன்னா சிக்கிமில் இருக்குது. அமர்கண்டக் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. மத்திய பிரதேஷில் எத்தனை இருக்குது? ரெண்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மூணு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியா வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால் அக்ரி பண்ணப்பட்ட சொல்கிறாங்க, ஓகேங்களா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 18வது வந்து மத்திய பிரதேசில் தான் 2020 வந்து இந்த 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது நம்மளுக்கு 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது 11 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இந்த 11 வந்து யுனெஸ்கோ வந்து இது பண்ணியிருப்பாங்க, அங்கீகரிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து 11 தான், 18 டோட்டலாக இருக்குது. அந்த 18 லாஸ்ட்டாக வந்தது வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. 2020 அது இது பண்ணாங்க, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சம்மரிக்கு வந்துட்டோம். ஸோ முடிஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, 2-3 பார்ட்டாக போடுறீங்க, ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரே கன்க்ளூஷனாக கொடுங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் மட்டும் போட்டோம்னா அது நல்லா இருக்காது. ஸோ ஒரு வீடியோ மட்டும் என்னென்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போடாமல் ஓவரால் ரிவ்யூன்னு கொடுத்து அந்த வீடியோவில் வந்து மொத்தமாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கதை மட்டும் சொல்கிற மாதிரியே ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். அவங்க சொன்னதுக்காக அவங்க வந்து ஓவரால் ரிவ்யூ வேணும், ஓவராலாக எனக்கு ஒரே வீடியோவில் முடிங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக என்னென்னா இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன். நான் அவங்க கமெண்ட் செக்ஷனில் 2-3 கமெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்காக அதை நான் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். Thank you.